அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஹெல்த்தியான அவல் வச்சு பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் இங்கே பார்க்க போகிறோம். ரொம்ப உடம்புக்கு நல்லது, டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன் நான். சும்மா நார்மலான தண்ணி ஊற்றி ஒரு 4 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊறட்டும். இப்போ இன்னொரு கப்பில் 1/4 கப் ரவா சேர்த்துக்கோங்க. 1/4 கப் தயிர் ரெண்டையும் சேர்த்து ரவா நல்லா ஊறட்டும். ஒரு 4 நிமிஷம் அதுவும் ஊறட்டும். மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருங்க. இப்போ அவல் பாருங்கள், நமக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் நான் புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ரவையும் தயிரையும் சேர்த்துடலாம். ஏன்னா இது நம்ம டோ மாதிரி செய்ய போகிறனால சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. இதில் 1 டீஸ்பூன் கரிஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சுக்கிறணும். இப்போ ஒரு டோ மாதிரி நமக்கு தயாராகிடுச்சு. ஒரு இடியப்ப தட்டில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் நான். அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக போட்டு இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. சைஸ் சின்ன சைஸாக இருந்தால் நம்ம எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். நான் 2 டைம் இந்த மாதிரி குக் பண்ணேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தட்டை உள்ளே வச்சுருங்க. வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 7 நிமிஷம் குக் ஆகட்டும். அவ்வளோதாங்க, இப்போ தயாராகிடுச்சு. பாருங்கள், நம்ம மைதா டஸ்ட் பண்ணனால ஈஸியாக வருது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தயார் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு இருக்குங்க, அதை தாளிச்சிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெள்ளை எள், கொஞ்சம் கருவேப்பிலை, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன். நல்லா தாளிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச அவலை சேர்த்துடலாம். நம்ம தாளித்து இது சேர்க்கையில் நல்லா வாசமாக இருக்குங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே ஆயிலையே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அவல் வச்சு பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். நம்ம ஆவிலேயே இது வேக வச்சது, ஆயில் சேர்க்கலை. அதுவும் இல்லாமல் அவல் ரொம்ப நல்லது உடம்புக்கு, எல்லாருமே சாப்பிட்லாம். இதுக்கு காம்பினேஷனாக புதினா சட்னி, மல்லி சட்னி நல்லாயிருக்கும். அதோட சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் 50 மினிட்ஸில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் தயார் பண்ணிடலாம். சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் நல்லா இருந்துச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.